வணக்கம் நேர்களே, இந்த இனிமையான மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரக்கு மற்றும் சேவை வரி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுக்க மிக சிறப்பான முறையிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா நிறைய வரி இருந்ததெல்லாம் சேர்த்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்கிற கொள்கையின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான ஒரே வரியாக ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரே நாளில் வந்தது கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 17 ஆண்டுகளாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்ன, வணிகர்களிடையே தொழில் நிறுவனங்களிடையே மக்கள்கிட்ட எப்படின்னு பல்வேறு தளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற நேர்வினைகள் எதிர்வினைகள் ரெண்டை பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஜிஎஸ்டி நிச்சயமாக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான ஒரு திட்டம் அப்படின்னு பிரதமர் தெளிவாக அறிவிச்சிருக்காரு. இன்றைய ஜிஎஸ்டி தொடர்பான தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய சார்பாக நான் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக பொருளாதார நிபுணர் வல்லுநர் திரு அருண்குமார் தவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை சந்திப்போம், உரையாடுவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். நமஸ்கார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறது. வணக்கம். நான் பேசினா ஜிஎஸ்டி இதுதான் ஒன்னா இந்த ஒரு எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நிறைய பேசி பேசி 1ஆம் தேதியிலேருந்து வந்தாச்சு. நிறைய பேப்பர்லையும் பார்க்குறோம், சோசியல் மீடியாவிலையும் இதை பற்றின பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். முதல்ல இது தொடர்பான ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், என்ன மாற்றங்கள் வரும், என்ன வளர்ச்சி வரும் அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு வந்தோம். இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்த்த ஒரு நிகழ்ச்சி கேட்டேன், ஆல்மோஸ்ட் நிறைய இந்த சோதனை சாவடிகள் அதை வந்து க்ளோஸ் பண்ணதுனால லாரிலாம் ரொம்ப ஃபாஸ்டா போக முடியுது, அதனால பொருளாதார மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படுதுங்கிறதெல்லாம் பாக்குறோம். அதை பத்தின உங்களோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க. அது லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட்ன்றதுதான் ஒரு நாட்டுடைய தொழில் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியங்க. இப்போ பாம்பேலேருந்து ஒரு லாரி இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருதுனாக்க கிட்டத்தட்ட அந்த லாரிக்கு வந்து 45,000-50,000 ரூபா இதுக்கு முன்னாடி செலவாயிட்டிருந்தது. முக்கியமாக நிறைய இடத்துல அங்கங்கே நிற்கிறது, லஞ்சம் கொடுக்க வேண்டியது, டிலே, பேப்பர்ஸு, ஃபியூயலு, என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அந்த டிரைவருக்கு உண்டான பேட்டா, அவங்க கூட இருக்கிற கிளீனர் செலவுன்னு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனோம்னாலே வாழையார் செக் போஸ்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸு, அட் தி சேம் டைம் ரொம்ப டிலேயே ஆகும், 3 நாள் 4 நாள்லாம் ஆகும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அரை நாளில் கடந்து போகலாம். அது எதுக்கு 3 நாள், ஒரே நாடு தானே. இப்போ அந்த செக் போஸ்ட் எடுத்ததுனால தமிழ்நாட்டில் மட்டும் 22 செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒரு நாளைக்கு எந்த லாரியுமே சரக்கு லாரி வந்து ஒரு 600 கிலோமீட்டர் பயணிக்குதுன்னா இந்தியாவில் மட்டும் 280 கிலோமீட்டர் தான் போகுது. காரணம் என்னன்னா எல்லா இடத்துலையும் நிற்கிறது. இப்போ அது நிந்தாமல் போனாலே உங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக ப்ரொடக்ஷன் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு போயிடும். இதனாலேயே லாரி சரியான பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போச்சுனாலே 80% ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது அன்றைக்கி எடுத்ததுனாலேயே அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு லாபமாக இருக்குது. நிறைய லாரி டிரைவர்ஸ் அது வந்து சந்தோஷமாகவும் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயும் வெயிட் பண்ண வேணாம், எல்லா இடத்துலையும் டீசல் போக, என்விரான்மெண்ட் பொல்யூஷன், உங்களுக்கு ஃபியூயல், எல்லா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நம்மளுக்கே டிராஃபிக்கில் நிற்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. டிரைவருக்கு நினச்சி பாருங்கள், 2 நாள் 3 நாள் நிற்கிறது, அதுவும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு சார் 3 நாள் நிற்கணும். இது எடுத்ததே ஒரு பெரிய ரிஃபார்ம். இன்னொன்று, ஜிஎஸ்டி வந்து நம்ம என்ன நினைக்கலாம்னாக்க வரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நான் இந்த வரிங்கிற வார்த்தையை கூட நம்ம இனிமேல் எடுத்துனோம். இது வரின்றதே இல்லை, ஒரு புது விதமான வரி, ஒரு நாடே ஒரு வரின்றதுலேருந்து கூட ஒன்று இல்லை, நம்ம புதுதாக ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், ஒரு புது மாதிரியான வணிகம், ஒரு புது மாதிரியான வணிகம். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி கிடையாது. ஒரு அதாவது என்ன புது மாதிரியான வணிகம்னா, பில் இல்லாமல் இனிமேல் வாங்கக்கூடாது, நம்ம பில் இல்லாமல் வாங்குறதுக்கு பழகினவங்க. ஸோ இனிமேல் வந்து ரூரல்லையும் சரி, இனிமேல் நம்ம மனசை எப்படி மாற்றிக்கணும்னா, பில் இல்லாமல் நான் எந்த பொருளையும் வாங்க முடியாதுங்கிற ஒரு மனசுக்கு நம்ம வந்தாகணும். அதே மாதிரி பில் இல்லாமல் நான் விற்க முடியாது, பில்லை போட்டு தான் வாங்கணும், எதுவுமே ஒளிவு முறை இல்லாமல் தான் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நிச்சயமாக இதில் வந்தாகணும். அடுத்தது, எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஒரு பான் கார்டு வேணும், பான் கார்டு வாங்காதவங்களுக்குலாம் பான் கார்டு வேணும். நான் எந்த விதமான டிரான்சாக்ஷன், எப்படி வந்து ஒரு லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது பான் கார்டோடு ஆகுதோ, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படி தான், ஒரு இடத்துல பணம் போகுது ஒரு இடத்துல பணம் வருதுனாக்கா அது ரெக்கார்ட் ஆகணும், அதுதான் மெயினாக. ஸோ ஒரு அதனால் இது ஒன்று. அடுத்தது, ஒரு வரி கட்டணமா வரியை மிச்சம் பண்ணணுமா நம்ம? ஸோ வரியை கட்டணும், ஆனால் வரியை மிச்சம் பண்ணணும். நிறைய பேர் வரி கட்டினா மிச்சம் ஆகும்ல. ஸோ அது ஜிஎஸ்டியோட மெயின் திங் வந்து எல்லாருமே வரி கட்ட வச்சா வரி தானாக குறையும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டிங்கிறது அரசாங்கத்தோடது மாதிரி ஒரு ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏதோ அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை பிடுங்குற மாதிரியும், அரசாங்கம் இதுக்கு புதுசாக போட்ட மாதிரியும், இது பூராவே பெனிஃபிட் அரசாங்கத்து மாதிரி. இது அரசாங்கத்துக்காக போட்ட திட்டம் அல்ல, நம்மளுக்காக போட்ட திட்டம், இது மக்களுடைய திட்டம். நம்மளுக்கு டாக்ஸை ஈஸி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஒரு பொருள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விலையை குறைச்சி, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு டாக்ஸே வேணாம்,
நீங்கள் அந்த டேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் டிரான்ஸ்பரண்டாக பண்ணுங்கள் பிஸ்னஸ், ஓப்பனாக பண்ணுங்கள் பிஸ்னஸ், எனக்கு டேக்ஸ் கம்மியாக வந்தாலும் போதும்னு சொல்லுது. அதனால தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல மெயின் திங். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் நிறைய வளர்ந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி மூலமாக நம்ம குறிப்பா சமூக வலைதளங்களையும் சமூக ஊடகங்களையும் நிறைய பேசப்படுற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இது ஜிஎஸ்டியே ஒரு பேராக வச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பில்லை ரொம்ப ஸ்டடி பண்ணுறதுலாம் கிடையாது, ஒரு 180 பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம், ஒரு 6-7 பேர் சாப்பிட்றோம்னு சொன்னால் ஒரு பில் 500-600 வருதுங்கிற பட்சத்தில் வி டோன்ட் நோட்டீஸ் த பில், எவ்வளோ டேக்ஸ் போடுறீங்க, என்ன ப்ரைஸ் போடுறீங்கிறது. ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் உங்களை மாதிரி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் போனீங்க கரெக்டாக போட்டிருக்கலாம் பார்ப்பாங்க, கேட்டாலும் சங்கடமாக இருக்கும்னு கொடுத்துட்டு போயிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்க்கல, சிலர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்கல. என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒரு சாக்காக வச்சுட்டு ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி சொல்லிட்டு ஜிஎஸ்டி பேரில் போகிறான்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சரி, இது எவ்வாறு தடுக்கணும், இந்த மாதிரி நம்ம யாரையா கண்டுபிடிக்கிற பட்சத்தில் டு ஹூம் யூ ஹேவ் டு ரிப்போர்ட், அவங்களுக்கு என்ன, ஈவன் நம்ம நுகர்வோருக்கும் சரி இந்த மாதிரி வணிகர்களுக்கும் சரி, உங்களோட அட்வைஸ் என்ன சார்? நீங்கள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ விற்குன்றது உங்களுக்கு தெரியல, 20 லட்சத்துக்குள்ளே விற்க போகிறீங்களா, 50 லட்சம் வரைக்கும் விற்க போகிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. 20 லட்சத்துக்குள்ளே விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வராது, ஸோ விலையை நீங்கள் ஏற்றுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. 50 லட்சத்துக்கு மேலே வரும்போதும் 5% தான் டேக்ஸ். 50 லட்சம் போட்டிங்கன்னா, கணக்கு போட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 14,000 ரூபா, ஒரு நாளைக்கு 14,000 ரூபா விற்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் 5% டேக்ஸே வரும். 14,000 ரூபா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விற்றாதான், அதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு 12%ல வருது. ஸோ எத்தனை ஒரு நார்மல் சி கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டு, கிராமத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, சின்ன சின்ன ஹோட்டல், கார்னரில் இருக்க தெரு முனையில் இருக்க சின்ன சின்ன டீ ஷாப்ஸ், இதெல்லாம் 14,000 ரூபாய்க்கு விற்குன்றீங்க, விற்க விற்காது, அங்கெல்லாம் இந்த டேக்ஸ் வருவாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு காஃபி வந்து ஒரு இடத்துல 15 ரூபாய்க்கும் கிடைக்குது, ஒரு இடத்துல 30 ரூபாய்க்கும் கிடைக்குது, எப்படி அது ஒரே குவாலிட்டி ஆஃப் காஃபி, ஒரே குவாலிட்டி, ஆனால் ரேட் எப்படி சார் மாறும்? 30 ரூபான்றது எந்த பேசிஸில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஏன் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு காஃபி, சாதாரண எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இட்லி இதுக்கெலாம் நம்ம போல, காஃபி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காஃபிக்கு தேவை வந்து ஒரு பால், ஒரு காஃபி பவுடர், சர்க்கரை, கமர்ஷியல் கேஸ். இப்போ கமர்ஷியல் கேஸ் 65 ரூபா குறைஞ்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி படி. ஓகே, உங்களுக்கு அன்பிராண்டட் சுகர் விலை குறைஞ்சிருக்கு, காஃபி பவுடர் மேலே டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பால் மேலே டாக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் காஃபி பண்ண வேண்டிய நாளுக்கு மேலே டாக்ஸ் இல்லைன்னு போது நீங்கள் எப்படி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஸோ 30 ரூபாய்க்கே நீங்கள் வச்சுக்கோங்களேன், 30 ரூபா ரேட்டே இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தீங்கன்னா கூட, அன்றைக்கி கூட ஒரு பில்லை பார்த்தேன் சார், 39 ரூபா 28 பைசான்னு ஒரு காஃபியோட ரேட் அரைவ் பண்ணுறேன். எப்படி சார் அரைவ் பண்ணுவீங்க? 39 ரூபா 28 பைசான்னு எப்படி நம்ம அரைவ் பண்ண முடியும்? ஒரு மினிமல்ஸ் 120 ரூபா ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல 60 ரூபா இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே ரேட்ஸ் வந்து வேரியஸ் ரேட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லை. நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன ரேட்டுன்றது நம்மளுக்கு தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த 30 ரூபா இருந்த காஃபியும் இந்த ஜிஎஸ்டியோட ரேட் வந்ததுன்னா, அவன் வாங்குற இடத்துல எல்லாம் டாக்ஸ் குறைஞ்சதுனால 22 ரூபாய்க்கு தான் வரணும். 22 ரூபாயில் நீங்கள் டாக்ஸ் போட்டிங்கன்னா கூட, 5% டாக்ஸ் போட்டிங்கன்னா கூட எவ்வளோ சார் வரும்? 12% போட்டிங்கன்னா, ஸோ 24 ரூபாய்க்கு மேலே போகாது. எல்லா பொருள்களும் இப்படி தான் சார், எல்லா பொருளும் இதே தான் உங்களுக்கு, இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு, எல்லா மீல்ஸ், சாப்பாடு தொடர்பான எல்லா கமாடிட்டிக்கும் அதுதான் வரப்போகுது. ஆமாம் சார், என்ன கிட்டத்தட்ட 1200 ப்ராடக்டில் 18%க்குள்ளேயே 81% வருது, அதுலேயும் 45% வந்து இந்த ஜீரோவில் வந்து கிட்டத்தட்ட 1200 ஐட்டம் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை ஐட்டமும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க சார், அதில் ஒரு 600 ஐட்டமை 0% கொண்டு வந்தாச்சு. அப்போது உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட், முந்தினத்தை பாருங்க, உடனே வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் இவங்கெல்லாம் வந்து சர்ஃபர் இன்னும் எல்லா விலையும் குறைச்சிட்டாங்க. பெரிய ப்ராடக்ட் நான் சொல்ல, மொபைல், டிவியை பற்றி கூட சொல்ல, ஈவன் ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கே சோப்பு பேஸ்ட்டுக்கெல்லாம் விலையை குறைச்சிட்டாங்க, இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 100 கிராமுக்கு பதிலாக. அதனால தான் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்குனாக்கா, நீங்கள் வந்து பழைய எம்ஆர்பிக்கும் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டின்ற பேரில் ஏமாற்றக்கூடாது மக்களை. ஜிஎஸ்டிங்கிற பேரில் நான் இந்த டேக்ஸ் போடுறேன், மக்களும் ஏமாறக்கூடாது. ஜிஎஸ்டி பில்லு கேட்டுவாங்க, பில் கொடுன்னு சொல்லுங்க, அந்த ஜிஎஸ்டியில் அதில் நம்பர் இருக்கணும், அந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், அந்த நம்பரோடு இருந்தால் தான் அந்த ஜிஎஸ்டி பில்லையும் நம்ம அக்செப்ட் பண்ணோம். பில்லு போட்டு வாங்குற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தாக்கா தைரியமாக கேட்கலாம் சார், பில் கொடுங்கன்னு கேளுங்க, அப்போ ரேட் கம்மியாகும் பாருங்கள். பில் இல்லாமல் சொல்லும்போது ரேட் சொல்லுவாங்க, பில் போட்டு கொடுங்க பாருங்க, பில்லு ஒரு ரேட் வரும், அந்த ரேட்டை நம்ம கொடுத்தா போதும். இதை நம்ம கேட்குற ஒரு துணிச்சல் வரணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த பில்லு தான் இனிமேல் பேட்டர்ன் சொல்லி வரும்போது எல்லா இடத்துலையுமே விலை குறையும். எம்ஆர்பிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 1-7 அப்புறம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் விற்கிற பொருள் 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் வரப்போறீங்க, எஃப்எம்சிஜின்னு சொல்லுங்களேன், உங்கள் ஸ்டாக்கு எல்லாமே இருக்குது. பழைய ரேட்டை விட இப்போ புது ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, எம்ஆர்பி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லியிருக்கு ரூல், கவர்மெண்ட் ஆர்டர், புது ஸ்டிக்கர் ஓட்டணும், பழைய ஸ்டிக்கரும் காமிக்கணும், புது ஸ்டிக்கரையும் காமிக்கணும், இனிமேல் என்னென்ன. ஆமாம், அந்த அண்ட் இன்க்ரீஸ் ஆன பொருளுக்கெல்லாம் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்.
பழைய ரேட்டு இவங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறைஞ்சிருந்தா பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்ல, ஆனால் ஸ்டிக்கர் ஓட்டணும், இது ரூல். இன்னும் இனிமேல் வந்து பேக்கேஜிங்கே மாற்ற சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல. இந்த முன்ன மாதிரி சின்னதா எம்ஆர்பி ரேட்டு மேனுஃபேக்சரிங் டேட் இனிமேல் போல்டா வரப்போகுது, பெருசா கண்ணுக்கு தெரியற மாதிரி. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எப்போ எதுக்குள்ள யூஸ் பண்ணணும், என்ன ரேட்டு, இந்த எம்ஆர்பி ரேட்டுங்கிறது இனிமேல் நம்மளுக்கு பழகிடும் சார். இது ஒரு அட்வான்டேஜ். இனிமேல் எந்த இடத்துலயுமே எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல நாம தரத்துக்கு அவசியம் இல்லை. அது நீங்க வந்து ஹோட்டலா இருந்தாலும் சரி, சினிமா தியேட்டரா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, எம்ஆர்பி என்ன ரேட் போட்டு தராங்களோ இனிமேல் அந்த ரேட் தான் எல்லா இடத்துலயும் வாங்கணும். இல்ல இது நீங்க நீங்க சொன்ன மாதிரி அடிப்படையா நம்ம கிட்ட இல்லாத ஒரு பிராக்டிஸ் கேக்குறது. ஏன்னா இந்த பில்லு கேட்கணுங்கிறது ஒரு 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 பிராக்டிஸ் வந்து எல்லாரும் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க சொன்ன இது எம்ஆர்பிங்கிற ஒரு பிரைஸ்ல எல்லாம் வைக்கிறான்னு நிச்சயமா கிடையாது. அது நீங்க ஈவன் சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம்னா ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் 15 ரூபாய்க்கு இடம் இருக்கு, 20 ரூபாய்க்கு. இது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, எப்படி கேட்கறது சார் நம்ம? ஏன்னா இது பழகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வாட்டர் பாட்டில் பில் கேட்க போது ஈவன் ஒரு பொட்டி கடையில் கேட்கறதுன்னு கேட்டால் கூட 12 ரூபான்னு இல்லை 14 ரூபான்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் நம்ம, ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம் நம்ம, அதுக்கு தகுந்த மாதிரியான சார். அந்த அன்னார்கள் 20 லட்சத்துக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு மேல போறவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சார், நீங்க இன்னொருத்தர்கிட்ட வாங்குறீங்க ஒரு பொருளை வந்து, ஒரு 4 சர்க்கிள் தான் மேனுபேக்சரர் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் அப்படிதான் வருது இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நீங்க பில் போட்டு வாங்கலன்னா நீங்க இன்னொருத்தர்கிட்ட அந்த டாக்ஸ் அவர் கட்டலன்னா நீங்க ரீஃபண்ட் வாங்க முடியாது. அங்கிருந்து இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வாங்க முடியாதுங்கிறதுனால அவர் டாக்ஸ் கட்டிருக்கணும், செலான் இருக்கணும், அப்பதான் நாம வாங்க முடியும்னு சொல்லும் போது ஆரிஜின் எங்க உங்களுக்கு பிளாக் மணி, இந்த பிசினஸ் பில் போடாத பிசினஸ் ஆரிஜின் எங்க, அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. இதை அங்கேயே அரெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு சிலையுமே அது வந்துருது. கடைசி வரைக்கும் பில்லோட தான் அவங்களே இனிமேல் வந்து என்ன ஆகணும், பழக்கம் வந்து பில்லோட தான் கொடுப்பாங்க, கொடுக்குற மாதிரி தான் இல்ல சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ் பில்லோட தான் வரும். ஆமா கம்ப்யூட்டர் பில் பில் லூசிங் அது. ஆமா இன்னொரு மெயின் திங் வந்து சார், இது கம்ப்யூட்டர் இருக்கணும் இன்டர்நெட் இருக்கணும்ன்றலாம் நம்ம ரூரல் எல்லாம் அது வந்து ஒரு பெரிய பயமுறுத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்ம போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் மற்ற ஆஃபீஸ்ல போய் ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் 2 நாள் 3 நாள் நின்று அவங்க கேட்கறது அவங்க நம்ம தெரியாத விஷயத்த அவங்கலாம் சொல்லி நம்ம போய் அவங்களுக்கு தேவையில்லா பணத்தெல்லாம் கொடுக்கறது பதிலா இந்த சிஸ்டம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நான் எவ்வளவு வைக்கிறேனோ நான் வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க ஒரு அந்த 10 நிமிஷம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா போதும், அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட ஒரு 10 நிமிஷம். அதுக்கும் இப்ப பிகாம் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, அதுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்னதா ஒரு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுத்தாலே சப்போசிங் அந்த பிசினஸ் தெரியல சார், நான் என்ன பண்ணது தெரியல சார்ன்ற உங்களுக்காக இந்த அட்வைஸ், அதெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்தாலே மந்த்லி 3 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல பண்ணிக்கலாம், எந்த ஆபீஸ்க்கும் நம்ம போதில்ல, நாம கடை விட்டு போக வேணாம், சிஸ்டம்ல எல்லாமே இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இன்னியோட அனௌன்ஸ்மெண்ட் கூட நீங்க சொல்லுங்க 10 தேதிக்குள்ள 1 ல இருந்து 10 தேதி. ஆமா நீங்க வந்து ஈஸியா மைக்ரேட் பண்ணிக்கலாம் சார். உங்களோட வெப்சைட் வந்து சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம், www.cbec.gov.in அதுல இருக்கு. ஓகே gst.gov.in லயும் இருக்கு. இதுல உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், டெம்பரரி நம்பர் ஒன்று, அதுக்கப்புறம் பர்மனெண்ட் நம்பரும் வரும். நீங்கள் ஈவன் அது ஏற்கனவே வேட்டு சர்வீஸ் டாக்ஸ் கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செப்டம்பர் வரைக்கும். ஆமாம் சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாம ஈவன் சார் நான் 20 லட்சத்துக்கு மேலே தான் டர்ன் ஓவர் இருந்தால் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமா, கம்மியாக இருந்தால் நான் பண்ணிக்க வேணாமான்னா கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் பண்ணிக்கலாம். ஸோ தட் நாளைக்கு வந்து டாக்ஸ் கிரெடிட் ரீஃபண்ட்லாம் வாங்குறதுக்குலாம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பண்ணிக்கிட்டா கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் தான், இந்த கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ தான் இதோட மெயின் ஃபோக்கஸே. ஜிஎஸ்டியோட மெயின் திங்கே வந்து என்னன்னாக்கா, மெயின் ஒரு அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா ரிஃபார்ம்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ரிஃபார்மு, அட் தி சேம் டைம் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீஃபண்ட். நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு 8000 ரூபா பொருளை வாங்குறோம் சார், 8000 ரூபா பொருளுக்கு கணக்கு பண்ணி பார்த்தாக்க ஒரு மொபைலோ வாஷிங் மிஷினோ எதுவாக வேணா இருக்கட்டும், 8000 ரூபா பொருளுக்கு நம்ம இது வரைக்கும் கட்டுறது வந்து 2500 ரூபா டாக்ஸ் கட்டியிருக்கோம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி படி 580 ரூபா கட்டினா போதும் டாக்ஸ். அவ்வளோ தூரத்துக்கு பொருள் குறையும், 8000 ரூபா பொருள்லாம் கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு குறைஞ்சி ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு மேனுஃபேக்சர் ஒரு டாக்ஸ் கட்டியிருப்பார், அது மேலே அடுத்தது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டாக்ஸ் கட்டியிருப்பார், அது மேலே இப்போ என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டியில் நீங்கள் டோட்டல் காஸ்ட் மேலே கட்ட வேணாம் ஜிஎஸ்டியை, அந்த லாபத்து மேலே கட்டினா போதுன்றாங்க. ஸோ அவர் 20% லாபம் வைக்கிறாருன்னா அந்த 20% மேலே
12% கட்டினா போதுங்கிறாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா நமக்கே தெரியாம நான் இவ்வளவு நாள் வந்து ஒரு பொருளை வாங்கும்போது எக்கச்சக்க டாக்ஸ் கட்டிருக்கோம் சார். நல்லா புரியுது, நீங்க சொல்லவர் ரொம்ப எவ்வளவு இவ்வளவு நுணுக்கமா பார்த்தாதான் தெரியுது அது. தெரியுது ஓவராலா ஜிஎஸ்டி சொல்ற பட்சத்துல எப்படி டாக்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் ஆட் ஆகுதுங்கிற பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேபிடல் மேலே போட்டுருப்பாங்க, கேபிடல் மேலே போட்டுருப்பாங்க, அது மேலே நீங்க ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணிருப்பீங்க, அது மேல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்ஸ் கட்டிருப்பாரு, அவரோட லாபத்து மேல சேர்ந்து மொத்தமா ரீட்டைலர் கட்டிருப்பாரு, அது மேல நான் கட்டிருப்பேன். இப்ப அதெல்லாம் தேவையில்லை, நீங்க எவ்வளவு லாபம் வச்சிருக்கீங்க, இப்ப இனிமேல் ஒவ்வொருத்தரோட லாபமும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒண்ணு, நீங்க எல்லாம் எவ்வளவு லாபம் வச்சிருக்கீங்கன்றது கஸ்டமருக்கு தெரியல, அது அது ஒரு வகையில எந்த அளவு நியாயம் தெரியல. இல்ல இப்ப நான் என்ன எந்த அளவு லாபம் பண்றது காமிக்கணுமா, காமிக்கிறது நெசசிட்டி இருக்குது. இல்ல நான் கட்டுற டாக்ஸ் கம்மியா இருக்கும்போது லாபத்தை நான் பார்க்க போறது இல்ல, அந்த லாபத்துக்கு ஏதாவது என் டாக்ஸ் பர்டன் குறையும், அதனால எனக்கு தெரியுது சரி இந்த லாபத்து மேலதான் நான் கட்டுறேன்னு. ஒண்ணு, ரெண்டாவது நான் இது வரைக்கும் கட்டினதெல்லாம் இப்போ நீங்க ஹோட்டல் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, அது வந்து ஹோட்டலுங்கிறது கூட்ஸா சர்வீஸா, கூட்ஸும் இருக்கு சாப்பிடுறோம், ரெண்டு குட்ஸ் சர்வீஸ் ரெண்டும் இருக்கு. சோ எவ்வளவு பர்சன்டேஜ் மொத்த பில் மேல சர்வீஸ் டாக்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. குட்ஸ் ஒரு 60% சர்வீஸ் 40% சொல்லி தான், அதுலதான் சர்வீஸ் காம்போனன்ட் தனியா இருக்கு. அதனால நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம கட்ட தேவையில்லை, அது ஒரு பெனிஃபிட். இனிமேல் ஜிஎஸ்டில என்ன ஒரு எனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும்னா, நான் கட்டுற பணம் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்றது எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் டாக்ஸ் சொல்லி பேர்ல வாங்கிருப்பாங்க, அவங்க கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு துணி கடையில எவ்வளவு பிட்ஸ் விற்கிறாங்கன்னு எப்படி சார் தெரியும், பேண்ட் பிட் ஷர்ட் பிட் எல்லாம் எவ்வளவு விற்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளவு ஹோட்டல்ல எவ்வளவு பண்ணதுன்னு தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா டாக்ஸ் மட்டும் நம்ம எல்லா இடத்துலயுமே கட்டிட்டு இருப்போம். இது வந்து அதனால தான் சொல்றேன், இது அரசாங்கத்துடைய ஸ்கீம்னே நம்ம பார்க்க கூடாது, நம்மளோட ஸ்கீம், இது நம்மளுடைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இதுல கொஞ்சம் ஏன்னா ஒரு என்டையர் கண்ட்ரியே ஷிஃப்ட் ஆகுது, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பிசினஸ் பீப்புள் இந்த நம்பர்ல இருந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அப்ப சில டீத்திங் ட்ரபிள் இருக்கலாம், டெஃபினட்டா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கலாம். இல்ல இல்ல, என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஹவு தட் குட் பி ரெக்டிஃபைட்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வரி இந்த மாதிரியான ஒரு அதுவும் இவ்வளவு பெரிய கண்ட்ரி இத்தனை மக்கள் இந்த ஸ்டேட் சார், என்ன வகையான ப்ராக்டிக்கலான கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஒரு பத்து நாள் மீட் பண்ணிருப்பாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், இல்ல கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்றாங்க? சின்ன சின்ன லெவல்ல பாத்தீங்கன்னா சார், நான் வந்து 20 லட்சத்துக்கு உள்ள வரேனா மேல வரேனான்றதே கன்ஃபியூஷன் முதல்ல. இதெல்லாம் இந்த காம்போனன்ட்ல பாத்தீங்கன்னா 20 கம்மியாகுது, அந்த காம்போனன்ட்டோட சேர்த்து டோட்டல் டர்ன் ஒரு பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே வருது, நான் அதில் வரேன்னா ஜிஎஸ் நம்பர் வாங்கணுமா, நான் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதில் வருவேனா, நம்பர் வாங்கணுமா, நம்பர் வாங்கணுமான்ற கொஸ்டின் தான் 90% இருக்கு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே வச்சிருக்கிற ஸ்டாக் என்ன பண்றது, அந்த ஸ்டாக் வந்து அந்த டேட்ல கொண்டு, அதுக்குதான் நான் இப்ப சொன்னேன் இந்த எம்ஆர்பி வந்து, ஆமா அதனால அந்த ஸ்டாக், அதனாலதான் நம்மளுடைய அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வந்து நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 70% அன்ஆர்கனைஸ் செக்டர் சார் இந்தியால. அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்னன்னாக்கா எந்த விதமான பில்லும் இல்லாம எல்லா விதமான பிசினஸும் நடக்குது, ரூரல்ல எல்லாம் நடக்குது. அதுல முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த ஆர்கனைஸ் செக்டர்ல கொண்டு வரணும், அதனால வந்து அவங்களே நாளைக்கு இன்னொரு இடத்துல வாங்குவாங்கல்ல, அவங்க அதை மட்டும் விற்க போறது இல்லையே, இப்ப யாரா இருந்தாலுமே அவங்க மற்ற பொருளையும் அவங்க யூஸ் பண்ண போறாங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த பர்டன் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் எடுத்துட்ட ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். அதனாலதான் இந்த கவுன்சில் என்ன பண்ணதுன்னா, ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சில யூனிக் இருக்கும். இப்ப தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், கேரளா மேனுஃபேக்சரிங் கிடையாது, அதுக்கு ஒரு தனி ரிசோர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி அந்தந்த ஸ்டேட்டை சொல்லி அவங்களோட ரெப்ரஸன்டேஷன்லாம் வாங்கி ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்டேட்டுக்குன்னு சில ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போது கவுன்சில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப ஆக்சுவலா கரண்டா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தனா ரெண்டு இஷ்யூ பேசிட்டோம், ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் சிவகாசியில சிவகாசி. ஆமா, இது ரொம்ப யூனிக்கான, அதே மாதிரி ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தே மே ஹேவ் தேர் ஓன் தே ப்ராப்ளம். ஆமா சார், அவங்கவங்களுக்கு அவங்கவங்க ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர பட்சத்துல திஸ் வில் பீ கன்சிடர்ட் அண்ட் மேபி ரெக்டிஃபைட் இல்லீங்களா? அது ஏன்னா அதுக்கு தான் அவங்க ஃப்ரீக்வெண்டா மீட் பண்றாங்க. இது வந்து ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதால இது கம்ப்ளீட்ன்றது கிடையாது, லிஸ்ட் ஆஃப் மாறும். ஏன்னா ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்ன முதல் நாள் கூட டிராக்டர் வேலை உரம் வேலை எல்லாம் குறைச்சாங்க. ஸோ அடிக்கடி இது வந்து மாறும், அடிக்கடி சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் இல்லாதெல்லாம் ஜிஎஸ்டியில் வரலாம், பர்சன்டேஜ் அப்பப்போ மாறலாம், 5 12 ஆகலாம், 12 18 ஆகலாம், இல்லை 18 குறையலாம், 12 குறையலாம். அது பேஸ்ட் ஆன் கால்குலேஷன். இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் ஆகும் சார், ஏன்னா ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆகி எல்லாருக்கிட்டையும் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமாக மைக்ரேட் ஆகி. ஆனால் ஜிஎஸ்டிங்கிற பேரில் மக்களை வந்து சாதாரண மக்களை வந்து பில்லே போடாம ஜிஎஸ்டிங்கிற பேர்ல விலையை மட்டும் ஏத்தி விற்க கூடாது. ஏன்னா இதுல ஒரு கிளாஸ் இருக்கு, அதாவது ஒரு ஒரு என்ரிச்மெண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. அந்த என்ரிச்மெண்ட் கிளாஸ் படி பாத்தீங்கன்னா லாபம் ஒவ்வொரு வியாபாரியும் அவங்களுக்கு என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணலன்னா அது வந்து ஒரு அஃபென்ஸ். ஓகே, சோ நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா சம்பாதிக்கூடாதுன்னு யாரும் சொல்லல,
நீங்க வந்து நீங்க இன்னொரு மேனுஃபேக்சரா வாங்கும்போது உங்களுக்கு பொருள் விலை குறையுது இல்ல, அந்த வந்து பாஸ் பண்ணணும். சோ எண்ட் யூசருக்கு போகணும், எண்ட் யூசருக்கு போகணும். ஆட்டோமொபைல் கம்பெனி எல்லாம் சிலதெல்லாம் அதில் பண்ணிட்டாங்க. ஒரு மாசம் முன்னாடியே எல்லா ஓஎம்க்கும் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க எவ்வளவு விலையை குறைக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த விலை நிச்சயமா எல்லா பொருள்களோட விலையும் குறையும். ஈவன் சார், கேரளாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஐசக் என்றவர் 2 வருஷமா ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் ஜிஎஸ்டிக்கு பார்லமெண்ட்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இதை நாங்கள் கேரளா ஒத்துக்கவே மாட்டோம், ஒத்துக்கவே மாட்டோம். அவர் எக்கானமிஸ்ட், ஹார்வர்ட்ல எக்கானமிஸ்ட், ஒத்துக்கவே மாட்டோம்னு சொன்னாரு சார். அவர் முந்தானது 85% பொருள்களோட விலை குறையுது, நியாயம்தான். சோ அவர் கம்யூனிஸ்ட் இத்தனை. சோ ஸ்டான்ச் ஆப்போனண்டா இருந்தவங்களே இப்ப வந்து நியாயமா பாத்து லாஜிக் அப்ளை பண்ணணும் சார். இது லுக்கிங் அட் தி ஃபேர் வியூ தான். அதாவது வந்து அரசியல் சார்ந்து எதையும் பார்க்காம எதிர்க்கணுமே எதிர்க்க கூடாது. எதிர்க்கணுமே அவங்க கொண்டு வந்தாங்கன்னு எதிர்க்க கூடாது. இதுல நம்மளுக்கு லாபம் நாளைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? அதை நம்ம அனுபவிக்கணும், நம்ம என்ஜாய் தானே பண்ணுவோம், மிச்சம் பண்ண போறோம்ல. சோ பணம் மிச்சமாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நின்று நிறைய செலவு பண்ணுவோம். நாம செலவு பண்ணோம்னா வியாபாரம் வளரும் மற்ற இடத்துல. சோ இந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம், இந்த பர்ச்சேசிங் பவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியம். நம்ம எவ்வளவு செலவு பண்ணி வியாபாரம் பண்றோமோ அவ்வளவுக்கு அந்த உற்பத்தி பெருகும். பணத்தை நாமளே சேர்த்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, செலவே பண்ணாம. அப்ப என்ன ஆகும்? அந்த வியாபாரி என்ன பண்ணுவாரு? சோ பிசினஸ் நடக்கணும், சர்க்குலேஷன்ல இருந்துட்டே இருக்கணும். பணம் வந்து அது வந்து சர்க்குலேஷன்ல இருந்தாதான் ஓரளவுக்கு இன்ஃபிளேஷன் இருந்தாலும் அந்த பணம் எப்படி நம்மளால செலவு பண்ண முடியும்னா நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தான், டாக்ஸ் கம்மியாக இருந்தா. அண்ட் பிசைட்ஸ் நான் வந்து கட்டுற டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தான் போதுனும் போது எனக்கு ஒரு ஹாப்பி. சரி, என்னுடைய பணம் வந்து எனக்கு தான் திருப்பி ரோடாவோ பிரிட்ஜாவோ ஹாஸ்பிட்டலாவோ ஸ்கூலாவோ காலேஜாவோ வருது அப்படிங்கிறது ஒன்று தெரியும் போது ஐ எம் ப்ரிப்பேர்ட். யாருமே டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லியா சார்? டாக்ஸ் கட்டுறது தான் எல்லாருமே ரெடி. கரெக்டாக போய் ரீச் ஆகணும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கே போகுது. இப்போ இது நம்ம என்ன கம்பேர் பண்றாங்க, சிங்கப்பூர்ல வந்து 8% தான் டாக்ஸ், அமெரிக்கால 6% சார். அங்க கம்மியா டாக்ஸ் வாங்கினா கூட அந்த பணத்தை திருப்பி ப்ராப்பரா பப்ளிக்காக யூஸ் பண்றாங்க சார் அந்த கவர்மெண்ட். இங்க நம்ம பணத்தை வாங்குறாங்க, அது எத்தனை சேனல்ல ஃபில்டர் ஆகி கடைசியில என்ன வருது? அது ஒவ்வொரு சேனலையும் ஃபில்டர் ஆகி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அது அவங்க பிச்சு பிச்சு எடுத்து நெக்லிஜிபிளா வருது, அங்க மொத்தமா வரும். அதனால பர்சன்டேஜ் கம்மி. நாமளும் அந்த மாதிரி ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தட் மேபி ரெடியூஸ்ட் ஆல்சோ இல்ல சார் உங்களுக்கு. என்ன சார் இதோட மெயின் திங்கே வந்து சார், இந்த பில் இல்லாம வியாபாரம் இதெல்லாம் நடக்கும்போது பிளாக் மணி ஆரிஜினேட் ஆகுது சார். எங்கெல்லாம் பிளாக் மணி ஆரிஜினேட் ஆகும்னா ரியல் எஸ்டேட் அதெல்லாம் செக் வைக்கிறாங்க, கோல்டு இந்த மாதிரி பிசினஸ். ஸோ இது அந்த ஆரிஜின் வந்து பிளாக் மணி 90% கண்ட்ரிக்குள்ள தான், வெளியில இல்ல. அதனால அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் செக் வைக்கும்போது இது அந்த பிபின்னு சொல்லுவோம், பிளாக் மணி, பில் இல்லாம பண்ணக்கூடாது, புரோக்கர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது. பினாமி பண்ண முடியாது. ஸோ நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க மட்டும் தான் பிசினஸ் பண்ணுங்க, பினாமிலாம் பண்ண முடியாது. நிறைய அப்போஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டான்ச்சா இதோட இதில் பெனிஃபிட்டே இல்லாத மாதிரி அப்போஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க, பினாமி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தவங்க, எல்லாமே சின்ன பேப்பர் சார், எல்லாமே சின்ன பேப்பர். அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது சார். இனிமேல் வந்து நாமளும் ரெடி ஆகணும், பில்லோட தான் வாங்குவேன், தைரியமா வாங்கணும். நாம பாக்குற எதிர்ப்பு குரல் எல்லாம் நீங்க சொன்ன இந்த மாதிரியான இந்த பிபிபிஸ் சொன்னீங்க இல்லையா, இவங்களோட குரலா இருக்குதான் நினைச்சாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் சரி அமைப்புகளும் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கு. அரசாங்கமும் இதை பத்தி தொடர்ச்சியான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்காங்க. நாம போய் உங்களை ஆச்சு நான் பேசுறேன் ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரு பெரிய ரிஃபார்முக்கு ஒரு ஃபியர் வந்துட்டே இருக்கு. ஒரு கன்சியூமர் ஆகட்டும் ஒரு பிசினஸ் எல்லாருக்குமே ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுங்கிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இன்னைக்கு சென்னையில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. நேத்து நம்ம வெங்கைய நாயுடுஜி வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு செமினார் இதை பத்தின ஒரு தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திட்டே இருக்கோம். நீங்களும் நிறைய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு பயிலரங்கள் கருத்தரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து கண்டினியூஸா இந்த ப்ரோக்ராம் பண்ண ஐ திங்க் ரொம்ப அதுக்குள்ள நிகழ்ச்சியோட இறுதி இது வந்துட்டு நினைக்கிறாங்க. பிகாஸ் அரசாங்கம் நம்ம மேல திணிக்கிற ஒரு ரிஃபார்மா நாம அதை பார்க்க கூடாது. இது வந்து நாளைக்கு லாங் டேர்ம்ல நம்மளுக்கு தான் இது பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறது ஒன்று தெரியும். சில பொருட்களோட விலை ஏற மாதிரி இருந்தாலும் அது டெம்பரரி தான். ஏன்னா 85%-90% பொருட்களோட விலை குறைஞ்சி தான் ஆகணும். ஸோ இந்த டாக்ஸ் இப்போ போடுறவங்கெல்லாம் வந்து விஷயம் தெரியாமல் ரூல்ஸ் தெரியாமல் பிளைண்டாக அந்த ப்ராடக்டோட பழைய ப்ரைஸ் மேலே போடுறாங்க. பழைய ப்ரைஸ் மேலே அப்படியே டைரெக்டாக டாக்ஸை போடக்கூடாது. அந்த பழைய ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் குறையும் போது அந்த டாக்ஸ் அது மேலே போடும்போது நம்மளுக்கு நிச்சயமாக விலை குறையும். அதை பெரிய கம்பெனிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து
அவங்க பெனிஃபிட்ஸ் அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து பிராண்ட் இமேஜ் எல்லாம் கெட்டு போயிடும், அதனால வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிறு வணிகர்களும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. அண்ட் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஜிஎஸ்டி பற்றி கவலை பண்ணவே தவிர, அது கம்மியாக இருக்கிறவங்க அதை பற்றி கவலை பண்ண தேவையில்ல. ரைட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஷார்ட்டான டைமாக இருந்தால் கூட ஒரு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருங்க. நான் நிச்சயமாக தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம். மக்களும் இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினுங்கிற இந்த எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக விளக்கமாக ரொம்ப எளிமையாக ஜிஎஸ்டி பற்றி உங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சதுக்கு புதிய சார்பில் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ.